நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. வணக்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரை சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் ஸ்கின் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா. அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா FFWS-ல பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ரிவார்டெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்கவே இல்லை. அந்த கெர்னேடு ஸ்கின்னு, லூட் பாக்ஸு, கார் ஸ்கின் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா. அண்ட் பிளாக் டிஷர்ட் எப்படி வருது, அந்த கேஓவோட அந்த ஒரு மேல் பண்டல், ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு, எமோட்டி எல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா அலசி ஆராய போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், பேக்ரவுண்டில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற கேம் ப்ளே பார்த்திங்கன்னா என்னோடய கேம் ப்ளே கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா டார்க் டெவில் அவரோட ஒரு வீடியோ கிளிப் தான், ஓகேங்களா. அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா லோ எண்ட் மொபைலில் தான் விளையாடுது. அவருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிஞ்சு சப்போர்ட் கொடுக்கலாம். அண்ட் பைரோக்கு அண்ட் நேத்து பார்த்திங்கன்னா டிஎன் சோல்ஜர் எஃப்எஃப்க்கு வந்து சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்போம்னு நினைக்கேன். கொடுக்கலன்னா பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஏன்னா அவங்களோட கேம் ப்ளேலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ப்ரொமோஷன் மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போயிடும். அண்ட் இவருக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் சாப்பாடு கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. மூணு பேரோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா போய் நம்மளோட சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா கொடுத்து ஃப்ரம் கேபி நம்பர் ஒன் நூப் சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு விட்ருங்க. இல்லைனா கேபி ஆர்மி என்னன்னாலும் கேபி ஃபேமிலி என்னன்னாலும் பார்த்திங்கன்னா போட்டு விட்ருங்க. அண்ட் உங்களோட கேம் ப்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவில் ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமெயில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இமெயிலுக்கு பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவோம். இல்லைனா இன்ஸ்டா ஐடியும் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக போட்டுருவோம், ஓகேங்களா. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா தமிழ் பிளேயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கும். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காண்டாயிருக்கும், என்ன வீடியோ கண்டென்ட் போடுறேன்னு சொல்லிட்டு எதையோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க. சரி, நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஓவோட மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்துருப்பீங்கன்னு தான் நினைக்கேன். எடுக்கலனா உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு சான்ஸு. என்ன ப்ரோ அப்படி சான்ஸுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆரஞ்சு கலர் டோக்கன் பார்த்திங்கன்னா அந்த அடிச்சிட்டோம்னா ஒரு 60-80 டேமேஜ் வர போகும் பார்த்திங்களா. அந்த ஒரு ஆரஞ்சு டோக்கன் பார்த்திங்கன்னா இனிமே வந்து அந்த ப்ளூ டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது. அந்த ஆரஞ்சு டோக்கன் தான் கிடைக்கும். உண்மையிலே ஒரு நல்ல அப்டேட் தான். அந்த ஆரஞ்சு டோக்கனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடியிலே பார்த்திங்கன்னா எனிமே சோலை முடிச்சிடலாம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா கிடச்சிரும். யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்படாதுங்க, ஓகேங்களா. மேல் பண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது, ஓகேங்களா. என்ன வேண்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரா பண்டலுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு 20 டைமனு, அடுத்து பார்த்திங்கன்னா சாரி ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு இல்லை ஒரு ஸ்பின்னுக்கு 20 டைமனு, அடுத்து 5 ஸ்பின்னுக்கு 91 டைமன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணோம் பார்த்திங்களா. அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இது வந்து அப்டேட் ஆக போகுது, ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு சர்வருக்கு வந்திருக்கு. இதில் அந்த த்ரோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருங்க. ஏன்னா அந்த த்ரோன் அமௌண்ட் நம்மளுக்கு வரது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா நம்ம சர்வருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லெஜெண்டரியான ஒரு அமௌண்ட்டு. அண்ட் அந்த M5 பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஸ்கின் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஸ்ட்டு ஸ்கின் அந்த பண்டில் பார்த்திங்கன்னா அதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கும். ஃபிஸ்ட்டு ஸ்கின் பார்த்திங்கன்னா அந்த கோப்ரா பண்டில் அந்த ஈவெண்ட்டில் வந்த மாதிரியே தான் இருக்கும், வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஓகேங்களா. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா சிட்டி ஓப்பன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டீம் பார்த்திங்கன்னா முன்னாடி வருது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அண்ட் தமிழ் டீமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கன்கிராட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லிடலாம். ஏன்னா தமிழ் டீம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 8 டீம் தான் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகும். தமிழ் டீமுக்கு பார்த்திங்கன்னா மித்த ஸ்டேட்டோட தமிழ் டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் குறையாக தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா தமிழ் பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அது இந்த வீடியோ கூட போட்டிருப்பாங்க. அவங்களோட வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 டீம் தான் செலக்ட் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு டீம் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டு உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி விட்டுருவோம், ஓகேங்களா. எப்படியோ தமிழ்நாடு டீம் விளாண்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆல் த பெஸ்ட்டு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரீ ஈவெண்ட்டுக்கு வந்துடலாம். இந்த ஒரு சிட்டி ஓப்பனில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு க்ளோவில் கொடுக்க போகிறாங்க. என்னடா பொய்யே சொல்லுதியா, நாங்கள் என்ன நம்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு க்ளூவால் ஸ்கின்னை பார்த்திங்கன்னா டைமண்டு கொடுத்து எடுக்கிற மாதிரி விட்டாங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. நீங்களே பார்த்திங்கன்னா லாஜிக்கே யோசிச்சு சொல்லுங்கள். அந்த ஒரு க்ளூவால் ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும், ஓகேங்களா.
நீங்களே வந்து மனசாட்சியை திறந்து சொல்லுங்கள். இந்த ஒரு க்ளூவால் பார்த்தீங்கன்னா அது அது எனது டைமண்டு கொடுத்து எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யாராட்டு வாங்குவாங்களா? கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளூவால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிட்டி ஓப்பன். ஓகேங்களா? இந்த ஒரு சிட்டி ஓப்பனில் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு க்ளூவால் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. மித்த சர்வருக்குலாம் அது என்னது மித்த சர்வருக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லா க்ளூவாலும் தராங்க, நம்மளுக்கு இந்த ஒரு க்ளூவால் தர மாட்டாங்களா? ஸோ கைஸ் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா உண்மையாலே ஒரு வேறு லெவலில் ஒரு அப்டேட். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்முடா 3.0, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டர்ட்டு பெர்முடா 2.0 வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்முடா 3.0 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. உண்மையாலே இதுதான் ஃப்ரீ ஃபயரா அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு ரியலிஸ்டிக்காக, அதாவது நிஜ உலகில் நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அந்த ஒரு வீடியோ வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக போட்டுருவோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா சொல்லியே ஆகணும். அது என்னது 2GB 3GBக்கெலாம் இன்னும் ஆப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொண்டு வரும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 2-3 அப்டேட் ஆகும். எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது கொண்டு வந்துருவாங்க. வீடியோன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ இல்லை அடுத்த வீடியோ போட்டுடலாம். அண்ட் FFWS-ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெக்டர் மேக்ஸோட மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? அந்த ஒரு கிரனேட் ஸ்கின்னு லூட் பாக்ஸ் ஸ்கின்னு அடுத்து மான்ஸ்டர் ட்ரக்கோட ஸ்கின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்ம டெய்லி விளாண்டு டோக்கன் எடுத்து அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல தான் வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா டைமண்ட் பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நிறைய ஈவெண்ட்ஸ் வருது. இந்த இதெல்லாம் அந்த லூட் பாக்ஸ் அந்த கிரனேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங் அது என்னது லாங்காக போயிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபெய்த் கொலாபரேஷனோடது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது கன்ஃபார்மாக 10 நிமிஷத்துக்கு மேலே போனால் சத்தியமாக எவனுமே பார்க்க மாட்டான். 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தாலே எவனும் பார்க்க மாட்டான். அது வேறு விஷயம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃபெய்த் கொலாபரேஷன் வந்து அது என்னது ஃபெய்த் கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த கொலாபரேஷனாக பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும். இல்லைன்னா அந்த MR1 அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதனது இந்த ஒரு கார் ஸ்கின் தான். இந்த ஒரு கார் ஸ்கின் பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா எஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வர் கொடுக்க போகிறாங்க. அந்த சர்வர் பேர் பார்த்தீங்கன்னா தெரில, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரூஃபோடு தான் போட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட்டு. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த பச்சை கலரில் பார்த்திங்கன்னா துடிப்பாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு ஃபெய்த் கொலாபரேஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ளூவாலும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராஷூட் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கொடுக்காங்க. ஸ்கேட் போர்டு தான் பார்த்திங்கன்னா 2 இது கொடுக்காங்க. ஓகேங்களா? ஸ்கேட் போர்டு லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 இது கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதான் பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, கேவலமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? இது வந்து ஏதாட்டு ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ண விட்டு நம்மளை எடுக்க விட்டு சாவடிச்சிருவாங்க. இந்த ஒரு இத்து போன ஸ்கேட் போர்டுக்காக அவ்வளோ இது பண்ணணுமா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று வந்திருக்கு, என்கிட்ட கூட இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சு தான் கொண்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது ஃபேன் கூட பார்த்திங்கன்னா சுத்த மாட்டேங்குது. இதில் எஃபெக்ட் கூட இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த பேக் தான், ரிப்பல் அகாடமி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபெய்த் கொலாபரேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பி தான். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த லூட் பாக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல் அகாடமி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேக் கொண்டு வந்தாங்க, அதோட காப்பி தான். இது பார்த்திங்கன்னா குரோனோ டாப் அப் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்த குரோனோ டாப் அப் ஈவெண்ட்டில் இருந்த ஒரு லூட் பாக்ஸ் தான். 100 டைமண்ட் டாப் அப் பண்ணால் இந்த ஒரு லூட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா திருப்பி காப்பி அடித்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. மூணுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற 3 ரிவார்டுமே பார்த்திங்கன்னா காப்பி அடித்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பண்டில்ஸை பற்றி பார்த்துடலாம். இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ளோவில் பார்த்துரும். க்ளோவால் தான் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு கொலாபரேஷனில் க்ளோவாலும் அந்த ஒரு M187 and bundles பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொகையாக தான் இருக்குது. இந்த ஒரு க்ளோவாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா கூட தெரியும். ஓகேங்களா? இந்த ஒரு கட்டனா ஸ்கின் மறந்துட்டோம். பார்த்திங்களா கட்டனா ஸ்கின் பார்த்திங்கன்னா எதையும் காப்பி அடித்து கொண்டு வரல. கட்டனா ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் பார்க்கு. இதெல்லாம் ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டில் மொத்தமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி தான். பென்டாஃப்ளிப் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்து அந்த க்ளூவால் இந்த கட்டனா
அடுத்து அந்த லூட் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட்டு விட்டுப்போங்க. எனக்கு இந்த ஒரு பண்டிலோட அந்த ஒரு சிக்ஸ் பேக்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அந்த சிக்ஸ் பேக்ஸை மட்டும் நம்ம தனியாக போட்டு பார்த்தோம்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த பண்டில் ஃபுல் பண்டிலை பார்த்திங்கன்னா போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்க மாதிரி தெரில. ஓகேங்களா, அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் கூட ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பண்டில் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபெய்த் கொலாபரேஷனில் பார்த்திங்கன்னா வயலே நுழைய மாட்டேங்க. ஃபெய்த் கொலாபரேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேடட் வீலில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுவும் அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. பார்த்திங்களா, இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேடட் வீலில் அப்டேட் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டியோ ஃபேடட் வீல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் பண்டில் வந்து விட்டுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு M187 ஸ்கின் மட்டும் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா காப்பி தான், அதோடய எஃபெக்ட்லாம் காப்பி கிடையாது. அதோடய எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா புதுசாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதோடய பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பக்கா காப்பி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சத்தியமாக எடுத்துடாதீங்க. இந்த ஒரு பார்க்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதோட பவர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டேமேஜ் டபுள் ரீலோட் ஸ்பீடு. இது வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், வேறு எங்கேயும் கிடையாது. இப்போ வந்து அது பார்த்திங்களா ஒரு நெருப்பு, ஒரு ஃபிஸ்ட் நெருப்பு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் பஞ்ச் மேன் ஷாட்கனோட சேர்ந்து வந்தது, அது உள்ள மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரிலாம் கிடையாது, அதோட பக்கா காப்பி தான். ஓகேங்களா, ஹியூமன் ஸ்பீடு மட்டும் மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டான பவர் தான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்திங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாணி விட்டுட்டு போயிருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.